உமாவிருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி புலாவ் தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப குயிக்கான டைமில் செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த ரெசிபி வந்து நம்ம தேங்காய் பழத்தை செய்ய போகிறோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்குறக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நியூ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வீடியோ வந்து ஒரு 3 to 4 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வந்து இந்த டேஸ்டியான புலாவ் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் எடுத்துருக்கேங்க. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊறுனா போதும். அதுக்குள்ளே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. கூட வந்து நம்ம வந்து 2 துண்டு பட்டைங்க, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை வந்து போட்டுட்டு லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி விடலாங்க. இந்த புலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே போட்டோம்னா ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தியான மாதிரி ஆயிரும். அடுத்து வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயங்க, நான் ஒரு 3 சின்ன பெரிய வெங்காயமாக பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியது இல்லைங்க. அடுத்து வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 5 or 6 போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கே வந்து காரம் வந்து பச்சை மிளகாய் தான். நம்ம வேறு எந்த காரமும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த புலாவ் வந்து தனியாக சாப்பிட்டோம்னாவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கிரேவி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சோன்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. டக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு செய்யணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல இந்த ரெசிபி வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. இனி வந்து நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 150 கிராம் பட்டாணி வந்து ஆட் பண்ணுறேங்க. பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த வெங்காயத்தோட அந்த பட்டாணி வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நம்ம வெயிட் பண்ணலாம். போதுங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை ஃபுல்லாக தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. போட்டுட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விடும்போது என்ன ஆகும்னா சாப்பாடு வந்து ஒன்று ஒட்டாது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்க, ரைஸ் வந்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு. இனி வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 கப் ரைஸ் எடுத்துருக்கோங்க. 1 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு மொத்தம் 3 கப் தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. திக்கான தேங்காய் பாலாகவே நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். மொத்தமாக 3 கப் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வாட்டர் கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக தேங்காய் பாலில் செஞ்சிங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து நல்ல ரிச்சான டேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இனி வந்து இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். காரம் சாப்பிடாத குழந்தைங்களாக இருந்தால் இந்த புலாவ் கண்டிப்பாக பிடிக்குங்க. இனி அடுத்து வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிடலாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. இனி வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா வெந்து சாஃப்டாகவும் இருக்குங்க. இனி வந்து நம்ம வெயிட்டை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணலாங்க. விசில் வந்தோடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோட நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், வெயிட்டெல்லாம் இறங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சூப்பரான பட்டாணி புலாவ் வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் குக் பண்ணிங்கனாவே புலாவ் வந்து ரொம்பவே சூப்பராக வருங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேங்க. குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.